கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயற்குழு கூட்டம் இன்று மாநில தலைவர் மருதை அவர்கள் தலைமையிலும் மாவட்ட தலைவர் கண்ணன் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டமைப்பை இந்த மாவட்டத்தில் பலப்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக மாவட்டத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அதை அறிமுகப்படுத்தி அவர்கள் பதவியேற்கிற நிகழ்வை ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய அளவில் கள்ளக்குறிச்சியில் ஏற்பாடு செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தொழில் ரீதியாக கட்டுமான தொழிலிலும் மனை தொழிலிலும் ஏற்கனவே இருந்த முட்டுக்கட்டைகள், இந்த தொழிலுக்கு தடங்கலாக இருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பில் அரசிடம் வைத்த கோரிக்கைகளை துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் கனிவோடு பரிசீலித்து வைத்த கோரிக்கைகளில் ஏறத்தாழ 21 கோரிக்கைகளுக்கு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் இந்த தொழிலில் இருந்த முட்டுக்கட்டை ஓரளவு நீக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு லேஅவுட்டு போடுறோம், அந்த லேஅவுட்டில் 24 அடி சாலை இருக்கிறது. நீ அடுத்து அதுக்கு அடுத்து வர்றவங்க மனை விரிவாக்கத்திற்கு அல்ல அந்த நிலத்துக்கு நீங்கள் கூடுதலாக அகல சாலை வேணும்னு கேட்டால் கிடைக்காது, ஏன்னா இருக்கிற ரோடு அதான். ஆகவே அந்த அணுக்க சாலை ஏற்கனவே இருக்கிறத மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புதிதாக போடுற அந்த லேஅவுட்டில் அரசு விதிப்படி அகலமான சாலையை அனுமதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டு இன்றைக்கு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலம் தேங்கி கிடந்த 1000 ஏக்கர்கள் விற்பனைக்கு வர தொடங்கியிருக்கிறது. அதே போல் முன் அனுமதி பெறாமல் 2016 முன்னாடி போடப்பட்ட அனுமதி பெறாத லேஅவுட்டுகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு முறை அனுமதி பெறுவதற்கு ஒன் டைம் என்கிற அந்த அடிப்படையில் 6 அரசு அனுமதி வழங்கி அதுலேயும் நிறைய வரைமுறைப்படுத்திருக்கிறாங்க. அதே போல் கட்டுமானத்தில் 3 கிச்சன் வெல்லையும் இருந்தால் அதுக்கு வந்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை என்பதை மாற்றி இன்றைக்கு 8 கிச்சன் வெல்லும் இருந்தாலும் நீங்கள் சிசி வாங்க வேண்டியதில்லை என்பதற்கான ஒரு உத்தரவு அரசு ஆணையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் அதிக உயரமில்லா கட்டடங்களுக்கு 12 உயரம் என்பது இன்றைக்கு 14 உயர்த்தப்பட்டிருக்கிறது இதன் மீட்டராக. இதன் மூலம் இன்னும் சிறப்பாக அந்த கட்டுமான பணிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் ஒரு கிரவுண்டு ஒரு மனை அளவில் கட்டக்கூடிய கட்டுமானங்களுக்கு முறையான வரைபட அனுமதியை பெற்று விண்ணப்பம் செய்துட்டு கட்டலாம், அனுமதிக்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்கிற உத்தரவுலாம் வந்திருக்கு. அதே போல் வந்து நத்தம் பட்டாக்கள், இந்த நத்த நிலத்தை அரசு அங்கீகரித்து அதிலும் கட்டுமானத்திற்கு உரிய அங்கீகாரம் அனுமதி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்பட்டிருக்கிறது. இதை போல ஏற்கனவே 21 கோரிக்கைகளுக்கு அரசு ஆணை வெளியிட்டிருக்கிறது. அதற்காக இந்த ஆட்சிக்கு முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கும் துறை அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த கூட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீதி இருக்கிற கோரிக்கைகளையும் விரைவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு அரசுக்கு வச்சிருக்கிறோம். இதெல்லாம் இந்த தொழில் சார்ந்த பிரச்சனை. இதில் மிக முக்கியமானது இந்த தொழிலை பாதிக்கக்கூடியது நீங்கள் வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பகல் கொள்ளையாக மாறியிருக்கிறது. நீங்கள் வைரத்துக்கு 1.5% டேக்ஸ் ஜிஎஸ்டி, தங்கத்துக்கு 5% ஜிஎஸ்டி, ஆனால் கட்டுமானத்துக்கு 18%, சிமெண்ட்டுக்கு 28%, எவ்வளோ அநியாயமானது. இப்போ வைரத்தையாக ஏழை எளிய மக்கள் வாங்குறாங்க, வைரத்துக்கு 1.5% ஜிஎஸ்டி. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த தொழிலை பாதிக்கக்கூடியது. டோல், நீங்கள் வந்து சிமெண்ட் ஏற்றி போகிறோம், லாயம் இரும்பு ஏற்றி போகிறோம், மரம் ஏற்றி போகிறோம், செங்கல் ஏற்றி போகிறோம், எவ்வளோ டோல் வசூலிக்கிறான். இன்றைக்கு காங்கிரஸ் அரசு நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைத்தால் ஜிஎஸ்டி வரியை மறுபரிசீலனை செய்வோம் என்கிற உத்தரவாதத்தை தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் டோல் நீக்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். இதெல்லாம் வந்து இந்த கட்டுமானத்துறையை மேலும் ஊக்கப்படுத்துவதற்கான அறிவிப்புகள். ஆகவே இந்த கட்டுமானத்துறை ஊக்கப்படுத்துவதற்கு மத்தியில் ஒரு சிறப்பான ஆட்சி அமைய வேண்டும், அந்த மாற்றம்தான் இந்த துறையை ஊக்கப்படுத்தும். எனவே இந்த துறையை மென்மேலும் வளர்ப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கையை மாநில அரசு எடுத்திருப்பதை போன்று மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் இந்த கூட்டத்தில் தீர்மானமாக துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம்.
அதை வந்து பரிசீலிப்பதாக ஏற்கனவே சொன்னார். அதுக்கிடையில் இப்போ தேர்தல் வந்துருச்சு, 3 மாதமாக எந்த வேலையும் பார்க்க முடியல. தேர்தல் முடிஞ்சு இந்த 1.5 மாதம் ஆகிருக்குது. இந்த தேர்தல் ஆணையம் எதுக்கு தான், தேர்தல் முடிஞ்ச மாநிலத்தில் கூட எந்த வேலையும் பார்க்க முடியல. ஒரு வாரியத்தில் ஒரு தொழிலாளி பதிவு பண்ண, ஒரு ரினியூவ் பண்ண, ஓய்வூதியம் பெறக்கூட முடியாமல் முனை கிடக்கு. இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான நடவடிக்கை.